ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெஷ் ஃபீல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சூப்பரான டிப்ஸ் பார்க்கலாம். என்னென்னா, நம்ம வீட்டில் எல்லாருமே இந்த மாதிரி ஸ்விட்ச் போர்டு வந்து வச்சுருப்போம். ஸ்விட்ச் போர்டு வந்து ரொம்பவே அழுக்காயிருச்சுன்னா நம்ம அதை ஸ்ப்ரேயோ ஏதோ ஒரு தண்ணி தொட்டு நம்ம துடைப்போம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஸ்ப்ரே தண்ணி எதுவும் இல்லாமல் வெங்காய தோல் இருக்கு இல்லைங்களா, அதை குப்பையில் தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த வெங்காயத்தோல், அந்த வெங்காயத்தினோட பின்பகுதி இருக்கும் இல்லைங்களா, அந்த கனமானது, அதை எடுத்து அதை வச்சு லைட்டாக நீங்கள் தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காக ஆயிரும் நம்மளோட ஸ்விட்ச் போர்டு. ரொம்பவே சிம்பிளான டிப்ஸ் தான் இது. கண்டிப்பாக எல்லார் வீட்டில் நம்ம வந்து வெங்காயம் ஆனியன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ட்ரிக்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான ட்ரிக்ஸ் தான். லைட்டாக நம்ம வந்து தேய்ச்சி கொடுக்கும் போது அதில் வந்து ஒரு மாதிரியான வளவளப்பு தன்மை இருக்கிறதுனால ஈஸியாக நமக்கு எவ்வளோ விடாப்படியாக இருக்கக்கூடிய அழுக்கு எண்ணெய் பசை எல்லாத்தையுமே வந்து நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துரும். லைட்டாக நம்ம தேய்ச்சி கொடுத்துட்டு நம்ம வந்து தொடச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 3 துண்டு அளவுக்கு எடுத்துருந்தேன். அது 3 நான் வந்து லைட்டாக வந்து வச்சு தேய்ச்சி கொடுத்துக்கிறேன். நம்ம வீட்டில் அங்கங்கே அடிக்கடி நிறைய ஸ்விட்ச் பாக்ஸ் வந்து நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணுவோம். அது எல்லாத்துக்குமே நம்ம இந்த மாதிரி இந்த மெத்தட் சேம் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நான் 3 வச்சு நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துட்டேன். இதை நம்ம எப்படி துடைக்கிறோம் அப்படின்னா, ஈர துணியெலாம் எதுவுமே இல்லாமல் நார்மலாக ஒரு டிஷ்யூ பேப்பர் வந்து வச்சுட்டு லைட்டாக நம்ம துடைச்சி கொடுத்தோம்னாலே அதில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே ஈஸியாக நமக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துடும். கண்டிப்பாக நீங்களும் வந்து இனிமேல் ஸ்விட்ச் போர்டெலாம் வந்து துடைக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் நம்ம வந்து ஈஸியாக வந்து ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ நான் வந்து லைட்டாக வந்து தொடச்சி விட்டுறது இல்லைங்களா, டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு நல்லா வந்து தொடச்சி விட்டுட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் நமக்கு அப்புறமா வந்து டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் நம்மளோட ஸ்விட்ச் பாக்ஸ் வந்து ஆயிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எல்லா டிப்ஸுமே நீங்கள் நான் சொல்லக்கூடிய எல்லா டிப்ஸுமே ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்றது பார்க்கலாம். நம்ம எல்லாருமே வீட்டில் கிலோ கணக்கில் அரிசி வந்து வாங்கி வச்சு ஸ்டோர் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சு ஸ்டோர் பண்ணக்கூடிய அரிசி சீக்கிரத்தில் வண்டு பூச்சி நூலாம்பாடை எல்லாமே வந்துடும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இதை நல்லா வந்து எப்போவுமே வந்து, அதாவது 1 ஆனால் கூட அரிசியில் பூச்சி நூலாம்பாடெல்லாம் வராமல் ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம என்னென்னா, ஒன்றுமே இல்லை, வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான். ஒரு காட்டன் துணி வந்து எடுத்துக்கோங்க, வெள்ளை துணி கலர் துணி எதுனாலும் சரி. அதில் 1 அளவுக்கு கல்லுப்பு வந்து சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு கூட நம்ம அடுத்து என்ன சேர்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மிளகாய் விதை, அதாவது காய்ந்த மிளகாய் சொல்லுவாங்க இல்லைங்களா, வர மிளகாய், அதில் இருக்கக்கூடிய விதை தான். அதை நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா வந்து கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுத்துட்டு இதை ஒரு மூட்டை மாதிரி நம்ம கட்டி ஒரு நூல் வச்சோ இல்லை ஒரு ரப்பர் மேட் வச்சோ நம்ம வந்து வெளியில் வராத அளவுக்கு, அந்த விதைகள் உப்புகள்லாம் வெளியில் செதறாத அளவுக்கு நம்ம வந்து கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக நமக்கு வந்து ரெடி ஆயிரும். இப்போ இந்த மூட்டையை நம்ம அப்படியே நம்மளோட அரிசி அந்த இருக்கு இல்லைங்களா, அரிசி ட்ரம் அதில் வந்து நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு ஆனால் கூட நம்மளோட அரிசி வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து புதுசாகவே இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இது கூட நீங்கள் தேவைப்பட்டால் மஞ்சத்தூள் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஆட் பண்ணலை. நீங்கள் தேவைப்பட்டால் மஞ்சத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் அப்படியே உள்ளே வந்து இந்த மாதிரி தெரியாத அளவுக்கு அழுத்தி விட்டுட்டீங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து அரிசியை ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்படியே நீங்கள் இதை உள்ளே போட்டுட்டு அந்த மூடியை வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஒரு இடத்துல நீங்கள் வந்து வச்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த டிப்ஸை ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக ரொம்ப நாளைக்கு அரிசி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி ஃப்ரீசர் இருக்கும், அதில் வந்து ஐஸ் கட்டி வந்து மழை போல் குமிஞ்சிரும். அது மாதிரிலாம் இல்லாமல் இது மாதிரி நல்லா க்ளீனாக எப்போவுமே வந்து ட்ரையாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து எனக்கு ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆகிருக்கும் போது அந்த வந்த மெக்கானிக் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் தான். அந்த ஒரு சின்ன விஷயத்த உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் டெம்பரேச்சர் கண்ட்ரோல்னு வந்து இருக்கும். அதில் ஆஃப் ஆன், அதுக்கப்புறமா வின்டர் மான்சூன் சம்மர் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரோல் வந்து இருக்கும். இதில் நம்ம எந்த மோடை நம்ம எப்போவுமே நம்மளோட ஃப்ரிட்ஜை வந்து கண்ட்ரோல் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மான்சூனில் தான். மிடில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மான்சூனில் தான் நம்ம வந்து வைக்கணும். வின்டர்லேயோ சம்மர்லேயோ இல்லை ஆன் ஆஃப்லேயோ நம்ம வந்து வைக்கக்கூடாது. இந்த மாதிரி மான்சூனில் நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணும்போது வெளியில் எந்த கிளைமேட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஃப்ரிட்ஜ் வந்து கூலிங்னஸ் வந்து நமக்கு கொடுக்கும். இதனால நம்ம கரண்ட் பில்லும் கம்மியாக்கிக்கலாம். வெளியில் வந்து மழை பெஞ்சிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு கூலிங் கொடுக்கும். அதுக்கப்புறமா நமக்கு வெளியில் வெயில் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி கூலிங் கொடுக்கும். ரொம்ப வந்து ஐஸ் கட்டி ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த பட்டன் ஆட்டோமேட்டிக்காகவே ஆன் ஆகி நம்மளோட ஐஸை எல்லாத்தையுமே நல்லா வந்து கரைச்சி விட்டுரும். எப்போவுமே நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜை வந்து இந்த மாதிரி மான்சூனில் வந்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கப்புறமா வச்சதுக்கப்புறமா ஒரு சிலருக்கு ஐஸ் கட்டிலாம் இருக்கும், அதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி இருக்கும் இல்லைங்களா, இல்லை ஜூஸ் வடிகட்டி இல்லை காஃபிலாம் வடிகட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதில் கொஞ்சமாக நைசுப்பு,
நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நைஸ் சூப்பர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நம்ம கைகளெல்லாம் பண்ணும்போது அதிகமாக விழுகும், அதனால தான் நான் இந்த மாதிரி வடிகட்டியில் போட்டு பண்ணும்போது நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் விழுகும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக வந்து தெளிச்சு விட்டாச்சு. ஃபுல்லாகவே உப்பு இருக்குது. உப்பு வந்து கட்டிகள் ஐஸ் கட்டிகளை வந்து உறைய வைக்கிற தன்மை வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஐஸ் கியூப் எடுத்துகிட்டு அது மேலே உப்பு போட்டு பாருங்களேன், அந்த இடம் வந்து நல்லா குழியாக வந்து கரைஞ்சிரும் நமக்கு. ஸோ அதனால் நம்ம உப்பு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மாதத்தில் ஒரு ரெண்டு வாட்டி நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து டெம்பரேச்சரை வந்து கண்ட்ரோலாகவே வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ஐஸ் கட்டி, அதாவது உங்கள் ஃப்ரிட்ஜு வந்து எப்பவுமே ஐஸ் கட்டி வந்து மழை போல் பிடிக்காமல் நார்மலாகவே இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி வந்து சிங்க் இருக்கும், அதாவது கிச்சனில் வந்து சிங்க் வந்து நம்ம வந்து க்ளீனாக வந்து வச்சுக்கணும். இல்லைன்னா நமக்கு கரப்பான் பூச்சியோட தொல்லை, பள்ளி தொலைகள் எல்லாமே அதிகமாக இருக்கும். எண்ணெய் பிசுக்கு நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு எல்லாத்தையுமே வந்து இதில் தான் கழுவுறோம் இல்லைங்களா, அந்த பிளேட் எல்லாமே, அதனால் அந்த எண்ணெய் பிசுக்காக இருக்கும். அந்த எண்ணெய் பிசுக்கு நமக்கு வந்து கரப்பான் பூச்சி தொல்லை எல்லாமே அந்த ட்ரைனேஜ் வழியாக நமக்கு வந்து வந்துடும். அது மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வாரத்தில் ரெண்டு வாட்டி இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சிங்க் வந்து எப்போவுமே புதுசாக வாங்கினது போல் உப்பு கரையும் படியாது, அதுக்கப்புறமா எண்ணெய் பிசுக்கெல்லாம் இல்லாமல் நல்லா புதுசு போல் பளிச்சுன்னு இருக்கும். இதே மெத்தடை நீங்கள் கடப்பாக்கல் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதை கிரேனட் ஃபினிஷில் கொடுத்துருப்பாங்க சிங்கை, அதில் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சேம் மெத்தட். கொஞ்சம் போல் கோதுமை மாவு தூவி விட்டுட்டு நீங்கள் ஒரு ஹாஃப் லெமனை இந்த மாதிரி நல்லா வந்து அந்த ஜூஸை வச்சு தேய்ச்சி கொடுத்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களோட சிங்கில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசை எல்லாமே, பேட் ஸ்மெல் எதுவுமே எல்லாமே வந்து போயிடும். எந்த பூச்சி எந்த துந்துருமே வந்து உங்களோட கிச்சனில் வந்து வரவே வராது. கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஃபுல்லாக வந்து தேய்ச்சிட்டேன், தேய்ச்சிட்டு ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளோட சிங்க் வந்து புதுசு போல் இருக்குது அப்படின்னு. நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்தே இந்த மாதிரி நம்ம சிங்கை வந்து நம்ம வந்து பராமரிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட சிங்க் எப்பவுமே புதுசு போல் இருக்குது. பாருங்கள் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ எண்ணெய் பசியாக இருந்துச்சு, இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம அந்த ஸ்க்வீஸ் பண்ண லெமனையுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அந்த நடுவில் மிடலில் போட்டு விட்டுட்டோன்னா அது வழியாக ட்ரைனேஜ்லேருந்து எந்த பூச்சியுமே வந்து வரவே வராது. அந்த தோல் வேஸ்ட்டாக தான் குப்பையில் போடுவோம் இல்லைங்களா, ஸோ அதை இந்த ட்ரைனேஜில் இந்த மாதிரி நம்ம போட்டு விட்டுக்கலாம். இந்த டிப்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் எல்லாருமே கண்டிப்பாக வந்து உப்பு வச்சுருப்போம், கல்லுப்பு நைஸ் உப்பு ரெண்டுமே வந்து வச்சுருப்போம். அது வந்து இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சதுனால டக்குன்னு நமக்கு வந்து ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆகி பேட் ஸ்மெல் மாதிரி வந்துடும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருந்து எப்போவுமே வந்து கடையில் வாங்குற மாதிரி உப்பு உதிரி உதிரியாக ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும், பேட் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வற்றல் அந்த மிளகாய் வச்சுருப்போம் இல்லைங்களா, காய்ந்த மிளகாய், அதை வந்து காம்புக்கு இல்லாமல் முழுசாக இந்த மாதிரி நீங்கள் மேலாப்பில் போட்டு விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் உப்பு. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த அந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் இது போல் நிறைய சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நான் வந்து போஸ்ட் பண்ணிட்டு வரேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் சேனலுக்கு விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இது போன்ற சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.